வணக்கம் அன்பு உள்ளங்களே, இன்றைக்கி பதிவில் நான் ஒரு ஆச்சரியமான தகவலோடு உங்களை சந்திச்சிருக்கேன். ஆமாங்க, அதிசயம் ஆச்சரியம் இப்படி பல தகவல்களை நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டுருக்கேன். ஒரு நாவலையும் வாசிக்கிட்டு இருக்கிறேன். இன்னும் நிறைய தகவல்களை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு உண்டான முயற்சியிலையும் இருக்கிறேன். அந்த வகையில் இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய ஆச்சரியமான தகவல் என்னன்னு கேட்குறீங்களா? இருக்குங்க. நம்முடைய தமிழன் எவ்வளவு விரிவான இடங்களில் உலகம் முழுக்க பரவி விரிஞ்சு இடங்க, அதை சொல்கிறதுக்காகத்தான் இந்த பதிவு. அப்படி என்ன பறந்து விரிந்து இருக்கிறார்கள் தமிழர்கள்னு கேட்குறீங்களா? உங்களுக்கும் எனக்கும் தெரிந்த சாதாரணமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தமிழர்கள் இந்தியா, இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர் இந்த மாதிரி இடங்கள்லாம் தமிழர்கள் வசிக்கிறாங்க. பொதுவான கருத்து இதுதான், தமிழர்கள் இருக்கக்கூடிய இடங்களும் இதுதான். இதைத்தான் நீங்களும் நானும் தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கோம். ஆனால் இது இல்லாமல் ஒரு தீவின் மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட 25% தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் தமிழனின் கலாச்சாரம் மாறாமல். அப்படி என்ன தீவுன்னு கேட்குறீங்களா? கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டே ஆகணுங்க. நம்மளுடைய நாகரிகம் உலகின் எந்தெந்த மூலையில் இருக்குதுங்கிறத நாம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். வாங்க, கூப்பிட்டு போகிறேன் உங்களை அங்கே. இந்த தீவு எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த தீவு பிரான்ஸ் நாட்டோட கண்ட்ரோலில் இருக்குது. பிரான்ஸ் நாட்டோட கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ரீயூனியன் அப்படிங்கிறது தாங்க இந்த தீவோடைய நேம். இது இந்திய பெருங்கடலில் ஆப்பிரிக்கா கண்டத்திற்கு கிழக்கே இந்திய பெருங்கடலில் மடாஸ்கார் அப்படிங்கிற தீவு இருக்குது பார்த்திங்கன்னா, அதுக்கிட்ட தான் இந்த ரீயூனியன் தீவு இருக்குது. சரிங்களா? இது ரொம்ப சின்ன தீவுங்க. இது ரொம்ப சின்ன தீவு. 65 கிலோமீட்டர் நீளம், 45 கிலோமீட்டர் அகலம். அவ்வளோதாங்க இந்த தீவுடைய சைஸேமோ. இந்த தீவில் தான் தமிழர்கள் இருக்காங்க. அதுவும் எப்படி? இந்த தீவுடைய மொத்த மக்கள் தொகையே 8,00,000. அதில் 2,50,000 பேர் தமிழர்கள். அப்போது தமிழர்கள் எவ்வளவு தூரத்துக்கு அங்கே ஆழமாக இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்களா? அது மட்டும் இல்லை, இன்றைக்கும் அவர்கள் தமிழர்களுடைய கலாச்சாரத்தையோ இதையோ கைவிடலை. வெளியில் பிரெஞ்சை எதுக்கிட்டாலும் உள்ளுக்குள்ளே இன்றைக்கும் தைப்பொங்கலையும் தீபாவளியையும் கொண்டாடிக்கிட்டு சுத்த தமிழனாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. எப்படி அங்கே போனாங்க இவங்கெல்லாம்? எதனால் இவங்க அங்கே போனாங்க கேள்வி வருது இல்லைங்களா? எப்படி தமிழனுடைய நாகரிகம் இப்போ இலங்கைக்கு போனாங்க, மலேசியாவுக்கு போனாங்க, அப்படின்னா சோழ பேரரசு அங்கே வரைக்கும் விரிந்து பறந்து கிடந்தது போனாங்க. அங்கே எப்படி தமிழன் போனான் அப்படின்னு தோணுதுங்களா? சொல்கிறேன், அதுக்குண்டான விளக்கத்தையும் நான் சொல்ல தான் போகிறேன் உங்களுக்கு. அதாவது 1827 வருஷம் நம்ம பாண்டிச்சேரி இருக்குது பார்த்தீங்களா, புதுச்சேரி, அது வந்து ஃப்ரெஞ்சுக்காரர்களுடைய கண்ட்ரோலில் இருக்குது. ஃப்ரெஞ்சுக்காரர்கள் தான் அதை நேரம் கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போது என்ன நடக்குது அப்படின்னா, அந்த ரீயூனியன் தீவு இருக்குது பார்த்தீங்களா, அங்கே யாரும் மக்களே வசிக்கலை. அந்த காலகட்டத்தில் யாருமே மக்களை வசிக்காத ஒரு ஆளரவம் இல்லாத தீவாக இருந்தது. ஃப்ரெஞ்சுக்காரர்களுடைய கண்ட்ரோலில் இருந்தது. அப்போது ஃப்ரெஞ்சுக்காரர்கள் அங்கே விவசாயம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முடிவை எடுத்தாங்க. அதை எடுத்து அங்கே கரும்பு பயிர் விளைவிக்க வைக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு வந்தது. ஸோ கரும்பை பயிரிடுவதற்கு தேவையான ஆட்கள் அங்கே இல்லை. அதனால் இங்கே இருக்கக்கூடிய பாண்டிச்சேரி பகுதியின் சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய தமிழர்களை கரும்பு விவசாயத்திற்காக அங்கே கொண்டு போய் சேர்ந்தாங்க ஃப்ரெஞ்சுக்காரர்கள். ரெண்டு பகுதியும் ஃப்ரெஞ்சு கண்ட்ரோலில் இருக்கிறதுனால பாஸ்போர்ட் விசா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் அவங்களுக்கு வரலைங்க. பாண்டிச்சேரியும் ஃப்ரெஞ்சு கண்ட்ரோலில் இருக்குது, அதுவும் ஃப்ரெஞ்சு கண்ட்ரோலில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரலை அவங்களுக்கு. அங்கே போய் சேர்ந்த தமிழர்கள் அங்கே கரும்பு பயிரிட்டு பல காலமாக அங்கேயே வாழ்ந்து அங்கேயே இருந்து காலங்கள் உருண்டோட ஃப்ரெஞ்சு குடியுரிமை பெற்று ஃப்ரெஞ்சு குடிமக்களாக மாறிவிட்டார்கள். ஆனால் அவங்க ஃப்ரெஞ்சுக்காரர்களாக மாறினாலுமே இன்னும் தமிழனாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அரிய தகவலை தெரிஞ்சுக்கிட்ட உடனேயமோ இதை உங்கள் கூட பகிர்ந்துக்கிடணும்னு நினச்சேன். அந்த ஆர்வம் தான் இந்த வீடியோவை நான் வெளியிடுறதுக்கு காரணம். மீண்டும் இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளை சந்திக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, நன்றி.